ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஸ்னேஹிதியே. இன்னைக்கு நம்ம இஞ்சிப்புளி துகையல், அதாவது அல்லம் பச்சடி அல்லது அல்லம் சட்னின்னு சொல்லுவாங்க, அதை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடாகும் போது 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 கூட சேர்த்துக்கலாம் உளுந்து, 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா புன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பொன்னேறமாக ஆயிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம 10-15 வரமிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். காரம் வந்து உங்கள் மிளகாய் எவ்வளவு காரம் தருமோ அதை பொறுத்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இந்த மிளகாய் வந்து அந்த எண்ணெயில் நல்லா உப்பி வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்ல காரமாக, கொஞ்சம் இனிப்பாக, கொஞ்சம் புளிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்பவே அசத்தலாக இருக்கும். இப்போ அதே பேனில் 1/4 கப் அளவு இஞ்சி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா அந்த எண்ணெயிலே இதை வந்து இப்படி வதக்கி எடுக்கலாம். வதங்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த இஞ்சி வாசம் வரும். அந்த சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் புளி சேர்த்துக்க போகிறோம். புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். புளியையும் இதில் வதக்கி எடுக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த மிளகாயையும் பருப்பையும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதில் இஞ்சியையும் புளியையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம், அதாவது வெல்லம். வெல்லம் வந்து 1/4 கப் சேர்க்க போகிறோம். இஞ்சியும் புளியும் எவ்வளோ சேர்த்தமோ அதே அளவு வெல்லமும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு தண்ணியும் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதாவது அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது சூப்பரான கன்சிஸ்டன்சியில் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜிஞ்சர் சட்னி வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னியை தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் 1 அல்லது 2 சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆந்திராவில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான சட்னி. இது வந்து பெசரட்டுங்கிற தோசை கூட வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பெசரட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பச்சை பயிறு தோசை தான். நம்ம ஏற்கனவே பெசரட்டு தோசை பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை பை. மேக் இட் சிம்பிள்.